தமிழ் சினிமா அடுத்த பரிணாம வளர்ச்சியை தான் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமா இப்போ தியேட்டர்கள்ல இருந்து ஓடிடி தளங்களுக்கு ஆர்வமா கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு படத்தையும். இதுல முன்னிலையான பல படங்கள் ஓடிடியில இறங்க ஆரம்பிச்சதை நீங்களே இப்ப பாத்துருப்பீங்க. கொரோனா காலகட்டத்தினால தியேட்டருக்கு யாருக்குமே போற முடியல. அதனால எல்லா படங்களுக்கும் தயாரிச்ச தயாரிப்பாளர்களுக்கு கடன் மேல கடன் சுமந்துட்டு இருக்கிறதுனால அதை எப்படியா தீர்த்தாகணுங்கிற ஒரே நோக்கத்தினால தியேட்டர்ல போட முடியாட்டியும் பரவாயில்லப்பா, நம்மளால ஓடிடியில போட்டாலும் பரவாயில்ல, நமக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு இப்ப ஓடிடியில எல்லாரும் கலா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில தான் இப்போ மூக்குத்தி அம்மனும் இறங்கியிருக்கும், அதை எல்லாருமே பாத்திருப்பீங்க. அதுலயும் ப்ரொடியூசர்ஸ் பல லாபம் அடைஞ்சிருக்காங்க, புதிய சாதனையும் படைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, மாஸ்டர் படத்தையும் இந்த மாதிரி ஓடிடி தளத்துல இறக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு நம்மளோட கோலிவுட் வட்டாரத்துல அடிபட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்துல தான் அதோட தயாரிப்பாளர்கிட்ட இந்த விஷயம் போறப்ப அவர் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. படத்தோட டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ், அவரே சொல்லியிருக்காரு இது கண்டிப்பா ஓடிடி தளத்துல இறங்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட கேட்கறப்பவும் ப்ரொடியூசர் பக்கத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க, இது ஓடிடி தளத்துல ப்ரொடியூசர்ஸ் விற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பேச்சு அடிபட்ட உடனே இங்க இருக்கிற மீடியாஸ் எல்லாருமே கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க ஒரே பதிலா, இந்த மாதிரி மாஸ்டர் கண்டிப்பா ஓடிடி தளத்துக்கு விற்கப்படாது, கண்டிப்பாக இந்த மாஸ்டர் திரைப்படம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா அமைய போகுது, சோ அதனால அதை நான் வேஸ்ட் பண்ணதுக்கு விரும்பல, நான் ஓடிடி தளத்தையும் விரும்பல. என்னோட விருப்பம் என்னன்னா திரைப்படத்தை வந்து திரையரங்கத்துல இறக்கி அதுல ரசிகர்களோட பாக்குறது தான் இந்த ஒரு படத்துக்கு பெரிய மரியாதையா இருக்கும். அதுதான் இந்த டைரக்டருக்கும் இதுல நடிச்ச அத்தனை பேருக்கும் வந்து இது ஒரு பெரிய விதமான உழைப்பு கொடுத்ததுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும். சோ அதனால நான் வந்து தியேட்டர்ல தான் விடுவேன், ஓடிடி தளத்துல ஒருபோது விற்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ப்ரொடியூசரே சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து தெளிவாயிருக்காங்க, கண்டிப்பாக மாஸ்டர் படம் ஓடிடியில இறங்காது. தேங்க்யூ. நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.